கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அக்ஸிரு ஜிக்ர ஹாதிமுல் லத்தாத் யஅனி அல் மௌத். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய உலக இன்பங்களை முறியடிக்கக்கூடிய தகர்த்து எரியக்கூடிய மரணத்தை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள். என்ன சொன்னார்கள்? மரணத்தை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள். யாருடைய உள்ளத்திலே மரணத்துடைய சிந்தனை, மரணத்துடைய நினைவுகள் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுவை நோக்கிய வாழ்க்கையாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை நோக்கிய வாழ்க்கையாக இருக்கும். யாருடைய உள்ளத்திலே சிந்தனைகளிலே மரணத்துடைய நினைவுகள் சிந்தனைகள் குறைவாக இருக்கிறதோ அல்லது அறவே இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலக இன்பங்களோடு, உலகத்துடைய செல்வத்தோடு, வசதியான வாழ்க்கையோடு, ஆடம்பரங்களோடு, பாவங்களோடு, குற்றங்களோடு சேர்ந்திருக்கும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உங்களுடைய உலக இன்பங்களை முறியடிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை, இந்த பூமியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுடைய வாழ்க்கை தான். இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்லவர்களாக இருந்தாலும், இந்த உலகத்திலே வாழ்ந்த உயர்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த உலகத்திலே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய பாதைக்காக தங்களுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், உலகத்திலே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும், ரசூல்மார்களாக இருந்தாலும், உலகத்திலே பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லாஹ்விற்கு இணையாக தங்களை ஆக்கிக் கொண்டவர்களாக இருந்தாலும், உலகத்திலே நல்லவர்களாக, கெட்டவர்களாக, பாவிகளாக எல்லோரையும் இது குறித்துவிடும். எல்லோருக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக ஒரு நாளில் மரணத்தை வைத்திருக்கிறார். இந்த மரணம் ஒரு நாளில் நிச்சயமாக எல்லோரையும் சென்றடையத்தான் போகிறது. இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், இந்த பூமியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு நிரந்தரமாக உலக வாழ்க்கையை கொடுப்பதற்கு அல்லாஹ் நாடி இருந்தால் அதற்கு மிக மிக தகுதியானவர் யார்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுக்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னக மய்யுதுன் வ இன்னஹும் மய்யுதுன். நபியே, நீங்களும் மரணிக்கத்தான் போகிறீர்கள், அவர்களும் மரணத்தை எய்தத்தான் போகிறார்கள். அல்லாஹுடைய தெளிவான வசனம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தை இந்த உலகத்திலே ஒரு பொதுவான ஒரு நியதியாகவே ஆக்கி இருக்கிறான். குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிகல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மானுடைய வசனத்திலே தெளிவாக சொல்கிறான், உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் மரணமாகிவிடும். அல்லாஹுவை தவிர அல்லாஹ் எத்துணை மலக்குகளை படைத்தானோ, எத்துணை ஜின்களை படைத்தானோ, எத்துணை உயிரினங்களை, ஜீவராசிகளை, உலகத்திலே படைப்புகளை படைத்தானோ, அல்லாஹுவை தவிர அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும் ஒரு நாள் நிச்சயமாக அழிந்தே தீரும். குல்லுமன் அலைஹா ஃபான், அல்லாஹுடைய மிக பயங்கரமான எச்சரிக்கையை சொல்லக்கூடிய வசனம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பாக அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆல இம்ரானுடைய 185வது வசனத்திலே அதைத்தான் தெளிவாக சொல்கிறான். கால தஆலா குல்லு மன் அலைஹா ஃபான் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அல்லாஹ் சொல்கிறான், கால தஆலா நிச்சயமாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா ஆத்துமாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். மரணத்தை குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஸாயிகா மரணத்தை நிச்சயமாக எல்லா ஆத்துமாக்களும் சுவைத்தே தீரும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மரணம் எங்கே வந்தடையும், எப்போது அடையும்? அல்லாஹ் சொல்கிறான், கால தஆலா ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா. நீங்கள் பலமான ஒரு இரும்பு கோட்டையை கட்டிக்கொண்டு உங்களை காப்பதற்காக நீங்கள் அதற்குள் சென்று உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும்
அங்கேயும் உங்களை மரணம் சந்திக்க வரும். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத்து, இந்த மரணம் உங்களை சந்திக்க வரும். அல்லாஹ் சொல்கிறான், قال تعالى قل ان الموت الذي تفرون منه فانه ملاقيكم. எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, எந்த மரணத்தை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, فانه ملاقيكم, அந்த மரணம் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை வந்தடை, உங்களை சந்திக்க வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய மரணத்தை வைத்திருக்கிறார். எப்போது நீங்கள் பிறக்கிறீர்களோ அப்போதிருந்து உங்களுடைய மரணத்துடைய தேதி வரை இந்த மரணம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய நியதி எப்போது இருக்கிறதோ அப்போது அந்த மரணம் உங்களை பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பிறகு சும்ம துரதுன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்விடத்திலே அதற்கு பிறகு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்தவற்றை உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அஜல், இந்த உலகத்திலே பிறந்த எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நியதியை, ஒரு நாளை வைத்திருக்கிறான். அந்த நாள், அந்த தவணை வந்துவிட்டால் லா யஸ்தஹிரூன ஸாஅத்தவ வலா யஸ்தக்திமூன், ஒரு நிமிடத்தை கூட அல்லாஹ் உற்படுத்தவும் மாட்டான், பிற்படுத்தவும் மாட்டான். யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களை தவிர அவர்கள் மட்டும்தான் மரணத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் மட்டும்தான் தங்களுக்கு மரணம் எப்போது வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆனால் உலகத்திலே நபிமார்களை தவிர மற்ற எல்லோருக்கும் மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்து விட்டால், முடிவு செய்து விட்டால், ஒரு நிமிடத்தை அது முற்படுத்தவும் மாட்டாது, பிற்படுத்தவும் மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை வரும்பொழுது என் ஊரிலே சென்று நான் மரணம் அடைகிறேன், அல்லது மக்காவிலே சென்று மரணம் அடைகிறேன் என்று மரணத்தை தள்ளி போட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்த அந்த நேரம், நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறித்த அந்த நாள், அந்த நேரம் வந்துவிட்டால் கண்ணியத்துக்குரியவர்களே, அழைப்பவர் அழைப்பார், அந்த அழைப்பிற்கு நிச்சயமாக நாம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் இந்த மரணத்தை வைத்து இருக்கிறான்.